வணக்கம். நான் தமிழை பத்தி பேச போகிறேன். நான் ஏன் தமிழ் பழகிறேன்? இந்த தாத்தா பாட்டிக்கு இங்கிலீஷ் தெரியாது, இந்த தாத்தா பாட்டிக்கு தமிழ் தெரியும். என்னது தாய்மொழி கல்வி தமிழ். தமிழ் உலக மொழிகளிலே பழமையானது. தமிழ் 2000 ஆண்டுகளுக்கு முன்னே திருக்குறள் திருவள்ளுவரால் எழுதப்பட்டது. செம்மொழியான தமிழ்மொழி தமிழில் 247 எழுத்துக்கள் கொண்டது. அவை உயிரெழுத்துக்கள் 12, மெய்யெழுத்துக்கள் 18, உயிர்மெய் எழுத்துக்கள் 216, ஆயுத எழுத்து 1. தமிழ் திராவிட மொழி குடும்பத்தில் முதன்மையான மொழி ஆகும். ஆத்திச்சூடி ஔவையாரால் எழுதப்பட்டது. ஓடி விளையாடு பாப்பா, நீ ஒரு குழந்தையே வையாதே. ஓடி விளையாடு பாப்பா, நீ ஒழுந்திருக்கல் ஆகாது பாப்பா. நீ ஒரு குழந்தையே வையாதே பாப்பா. காலை எழுந்த உடன் படிப்பு, பின்பு கனவு கொடுக்கும் நல்ல பாட்டு, மாலை உழுவதும் விளையாட்டு என்று வழக்கு கருத்து கொள்ளு பாப்பா. நன்றி, வணக்கம். நம்ம மொழியோட தொன்மையும் சிறப்பையும் ரொம்ப அழகா கோர்த்து சொன்னாங்க. அவங்களுக்கு ஒரு முறை பேசலாம். அடுத்த பேச்சாளர் டேனியல் பிரபாகர். எல்லோருக்கும் வணக்கம். நான் தமிழ் பள்ளியில் ஜில்லை வந்து படிக்கிறேன். நான் என்ன பேச பற்றி பேச போகிறேன் தெரியும். தாய்மொழி கல்வி பற்றி நான் பேச போகிறேன். அது ஏன் வேணும் எனக்கு தெரிஞ்சுட்டு நான் சொல்கிறேன். என் அம்மா சொன்னாங்க, எழுத்துக்கள் இல்லாத மொழி எடுக்கு. அவங்க பேசதான் முடியும், படிக்க முடியாது. எப்படி படிக்க முடியும்னு நான் நினச்சேன். நல்ல வேலை, நம்ம தாய்மொழி தமிழில் எழுத்துக்கள் இருக்குது, அதனால தான் எனக்கு படிக்க முடியுது. எனக்கு பேசுறது ஒன்றும் கொடுக்குது, எழுத்துக்களும் தெரியணும். நம்ம தாய்மொழி தமிழில் பொது இருந்து ஊர் எழுத்துக்கள் பொது எட்டு மே எழுத்துக்கள் சேர்த்தா 116 எழுத்துக்கள். ஒரு எழுத்துக்கள் அதுக்கு படிக்கிறதுக்கு வடிவம் வேணும். என் பாட்டி தாத்தா முக்கியம். நான் அது பேசாலும் அவங்களுக்கு பிடிக்கும். ஆனால் எழுத்துக்கு நல்ல வேலைங்க, நாங்க மொழியில எழுத்து வடிவம் இருக்கு. அழகா சொன்னாரு, ரொம்ப நன்றி. அவருக்கு இன்னொரு முறை கருத்து. அடுத்ததா ரித்திகா ஸ்ரீனிவாசன் வந்திருக்கீங்க இன்னைக்கு. கௌதம் ஆனந்த், த்ரிஷால், ஜெனி, சுகீத், சரிங்க.
அப்போ இந்த ப்ரீ கே டு த்ரீ கேட்டகரியில் இருக்கிற பேச்சாளர்களோட பேச்சு வரையும் எடுத்துக்கிறீங்க. அடுத்த இதுக்குலாம் அடுத்ததில் முதல் பேச்சாளர் ஆதித்யா ஆசிவானந்தன்.